ஜெய ஜெய சங்கரா சங்கரா ஹர ஹர சங்கரா. இதே மாதிரிதான் எப்பவும் மன அமைதியை கொடுக்கற கோவில் தான் மகாபெரிவா. இப்படி நான் சொன்னேன்னா தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எவ்வளோ செல்வாக்குகள் வசதிகள் இருந்தாலும் மன அமைதிக்காக பெரிவாளை தரிசனம் பண்ண வந்துட்டு. இப்போ இந்த மன அமைதின்ன உடனே எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அநேகமா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான விஷயம்தான். குழந்தைகளா, நீங்களும் கேட்டுங்கோ. ஒரு சமயம் பெரிவாளை தரிசனம் பண்றதுக்கு வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் வந்தார். அவர் பல நாடுகளுக்கு போய் பல பேரை சந்திச்சும் அவருக்கு மனசு திருப்தி படல. யார் அந்த அயல் நாட்டுக்காரர் தெரியுமா? அவர் ஒரு குருவை தேடிட்டு இருந்தார். மகாபெரிவாளை பார்த்த உடனே தன்னோட தேடலுக்கு விடை கிடைச்சுன்னு சந்தோஷப்பட்டார். இங்கதான் தனக்கு மன அமைதி கிடைக்கும்னு உணர்ந்தார். அவராலதான் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பூரா மகாபெரிவாளோட மகத்துவம் தெரிய வந்தது. அவர் வேற யாரும் இல்ல, அவர் தான் பால் பிரண்டன். ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம். என்ன என்ன நம்பிச்சிருப்பீங்க? ஏதாவது திருச்சம் பண்ணிட்டு வரையலா? என்ன ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாள்? என்ன சந்தேகத்தோட கொள்ளு தாத்தாவை பார்க்க வந்திருக்கே? அது ஒண்ணும் இல்ல கொள்ளு தாத்தா, அன்னைக்கு நீங்க மகா பெரியவாளை பார்க்க வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்தார் அப்படின்னு சொன்னீளே, அவர் பேரு கூட பால் பிரண்டன். அதை நீங்க பாதியிலேயே விட்டுட்டேல். அதுக்கப்புறம் வாட் ஹேப்பன்? விஷயங்கள் எல்லாமே கரெக்ட்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு விஷய ஞானம் தரத்துக்கு அது ஒத்தாசையா உதவியா இருக்குங்கிறது வாஸ்தவம். சரி, பால் பிரண்டன் பெரியவாளை மீட் பண்ணதை பத்தி டீடைல்டா அதை பார்த்து தெரிஞ்சுட்டேடா? இல்ல கொழு தாத்தா, என்னதான் படிச்சு தெரிஞ்சுட்டாலும் நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றத கேக்கும் போது ஹாப்பியாவும் ஜாலியாவும் இருக்கு. அதனால நீங்களே சொல்லுங்களே. அப்படியா? சரி சரி. பால் பிரண்டன் இந்தியாவுக்கு வந்தது 1930களில். முதல்ல நார்த்ல எவ்வளவோ சாதுக்களை அவர் மீட் பண்ணார். அந்த சாதுக்களோட ஆன்மீக அனுபவங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சின்றார். ஆனா அவர் மனசுக்கு எந்த திருப்தியும் ஏற்படல, அவ மேல எந்த நம்பிக்கையும் வரல. சோ அந்த தேடலோட தொடர்ச்சியா சவுத் இந்தியாவுக்கு வந்தார் பால் பிரண்டன்.
மகாபெருமாள் அவர் சந்திச்சது 1931 ஜனவரி மாசம். சிட்ட இருங்க அம்மா காமாட்சி, மகாபெருமாளை பத்தி பிஎஸ்வி எழுதின புஸ்தகம் அங்க ஒண்ணு இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு வா. அதில் 35வது சாப்டர்னு நினைக்கிறேன், அதை பிரித்து ஆரம்பத்தில் என்ன எழுதியிருக்காருன்னு வாசி. கொளுத்தாத்தா, ஐ ரியலி அட்மையர் யுவர் மெமரி பவர். எப்படி சாப்டர்லாம் ஞாபகம் வச்சுன்னு கரெக்டாக சொல்கிறேன். அதுலேயும் எத்தனையோ புக்ஸ் படிச்சிருக்கேன். இந்த புஸ்தகத்தில் இந்த சாப்டரில் இருக்குன்னு எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறேன். அதுவா, எதையுமே நாம் படிக்கிற போது உன்னிப்பாக கவனமாக படித்தோம்னா அது அவ்வளவு சற்றுன்னு மறக்காது, ஆழமா பதிஞ்சுடும். அதே மாதிரிதான் எந்த காரியத்தை செஞ்சாலும் அத மனசுல பதிய வச்சுக்கணும். சரி, நீ படிமா. இது வந்து பால் பிரண்டனோட A Search in Secret India அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணது. இதே விஷயம்தான் ஜகத்குரு திவ்ய சரிதம் அப்படிங்கிற புத்தகத்திலயும் இருக்கு. அந்த புக்கு 1957 வருஷம் பப்ளிஷ் பண்ணா. சோ அத ஆதாரமா வச்சுதான் தமிழ்ல மத்தவாளும் எழுதியிருக்கணும். பால் பிரண்டன் இங்கிலீஷ்ல தான் கேள்விகள்லாம் கேட்டார். மகாபெரிவாளுக்கு இங்கிலீஷ் நன்னா தெரிஞ்சிருந்தாலும் நம்ம பாஷையில தான் பேசணுங்கிறதுக்காக தமிழ்ல தான் பதில் சொன்னார். அத கே எஸ் வெங்கட்ரமணிங்கிறவர் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பால் பிரண்டனுக்கு சொன்னார். கரெக்ட். அந்த காலகட்டத்துல, அதாவது 1931, மகாபெரிவா பாக்கிறதுக்கு எப்படி இருந்தார் தெரியுமா? பால் பிரண்டனை சந்திக்கிறச்ச மகாபெரிவா இப்படிதான் இருந்தார். ஆதிசங்கரா சந்திரசேகரா. தூரத்திலிருந்து என்ன சந்திக்கணும்னு வந்திருக்கேன். Yes, yes. Your Holiness has been kind enough to receive me. His Holiness understands your English, but he is too afraid that you will not understand his own. So he prefers to have me translate his answers. உலகத்தில் தற்கால ராஜ நிலையும் பொருளாதார நிலைமையும் எப்போதான் சீர்படும்? When will it happen? நிலைமை தெரிந்துறதுங்கிறது சுலபமாகவும் வேகமாகவும் நடக்காது, காலக்கிரமத்தில் தான் அது நடக்கும். இட்ஸ் டைம் பவுண்ட். பெரிய நாடுகள் அழிக்கிற ஆயுதங்களை உற்பத்தி செய்யறதுல ஒவ்வொரு வருஷமும் ஏராளமான பொருளை செலவு பண்ணிட்டு இருக்கும்போது உலகத்தை எப்படி சீர்திருத்த முடியும்? அட்டாமிக் சயின்ஸ், நியூக்ளியர் சயின்ஸ் பத்திலாம் இப்ப படிக்கிறேன். இதை பத்திலாம் மகாபெரிவா அப்பவே சொல்லியிருக்கா. There is nevertheless
much talk about disarmament today. Does that count? உங்க சண்டை கப்பல்களை பகிஷ்காரம் பண்ணினாலும் இப்ப இருக்கிற பீரங்கிகளை துருப்பிடிக்க வச்சாலும் அதனாலெல்லாம் சண்டை நிற்காது. கையில கம்புகளை ஏந்தியாவது ஜனங்கள் சண்டை போடுவா. If you scrap your battleships and let your cannons rust, that will not stop war. People will continue to fight, even if they have to use sticks. அப்போ உலகம் சீரடைய என்னதான் வழி? ஆன்மீக துறையில் ஒரு நாடு மற்றொரு நாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாளிகள் ஏழைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் எல்லாம் ஒருவருக்கொருவர் நல்லெண்ணம் ஏற்படும். இவ்வித நல்லெண்ணம் ஏற்படுவதால் உண்மையான சமாதானமும் தேசங்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். That seems far off. Our outlook is hardly cheerful then. அப்படி நினைக்கணுங்கிறது இல்லை. நம்ம எல்லாரையும் ஆளும் கடவுளின் சக்தின்னு ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கு. கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னாலும் அவரை அடையிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லையே. மனித சமுதாயத்துல கடவுள் எப்பவும் அன்பு கொண்டவராகவே இருக்கார். அன்பு நிறைஞ்ச இடத்துல கடவுளை பார்க்கலாம். Well, judging by the unhappiness and the wretchedness which afflict the world today, he has nothing but indifference. அப்படி நினைக்க முடியாது. பொறுமையோட இருக்கிறவன் எதிர்காலத்தை ஆழ்ந்த சிந்தனையோட பார்ப்பான். கடவுள் மனித உருவத்தில் தோன்றி ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த சிக்கல்களை எல்லாம் சீர்படுத்துவார். பெரிய சாம்ராஜ்யங்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் சச்சரவுகளும் கோடிக்கணக்கான ஏழைகளின் கஷ்டங்களும் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகின்றனவோ அப்போதுதான் ஒரு மாறுதலுக்கும் சந்தர்ப்பம் நேரிடும். தெய்வீக சக்தி வாய்ந்த மனிதன் ஒருவன் அப்போதுதான் தோன்றுவான். இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் அந்த மனிதன் மூலம் ஒரு முடிவு ஏற்படும். ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு அவதார புருஷன் தோன்றி மக்களை காப்பாற்றலாம். பௌதிக சாஸ்திரத்தோட நியாயத்தின்படி இந்த மாறுதல் உலகத்துல படிப்படியா ஏற்படும். மக்களோட நாத்திக கொள்கைகளாலும் தன்னை உணராத தன்மையினாலேயும் எவ்வளவு வேகமாக துன்பங்கள் ஏற்படுறதோ அவ்வளவு வேகமாக உலகத்தை காப்பாற்ற கடவுள் சக்தியோட இந்த மனிதன் அவதரிப்பான். Then, do you expect someone to arise in our times too? ஆமா, எங்க நாட்டிலேயே அந்த மாதிரி ஒரு அவதார புருஷன் தோன்றலாம். The need of the world is so great and its spiritual darkness so thick that an inspired man of God will surely arise. உங்க மக்கள் மிக கேவலமான நிலைமையை அடைஞ்சிட்டாங்கன்னு does your holiness think? இல்ல, ஒவ்வொரு மனுஷனோட இதயத்திலையும் ஆத்ம சக்தி நிறைஞ்சிருக்கு. அந்த சக்தியானது கடைசியில அவனை கடவுள்கிட்டயே கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த அபியாசங்களை செய்யறதுக்கு விடிகாலம்பரதான் ஏத்த காலம். சாயங்காலம் சந்தி நேரத்திலையும் தியானம் செய்யலாம். இந்த ரெண்டு நேரங்களும் அமைதி நிறைஞ்சிருக்கும். அந்த சமயங்கள்ல தியானத்துக்கு இடையூறும் அதிகமாக ஏற்படாது. If I fail, may I then turn to you for assistance? நான் ஒரு பொது ஸ்தாபனத்தோட தலைவனா இருக்கேன். அநேகமா டே அண்ட் நைட் முழுக்க இந்த ஸ்தாபனத்தோட காரியங்கள்ல ஈடுபட வேண்டியவனா இருக்கேன். அப்படி இருக்கிறதுனால தனிமையில் டயத்தை டிவோட் பண்ண வசதியுள்ள ஒரு குருவையே நீங்கள் நாட வேண்டியிருக்கும். I understand that, but ஒரு உண்மையான குரு கிடைக்கிறது rare and a European is unlikely to ever find one. அப்படின்னா என் தரப்பிலிருந்து ஒரு விண்ணப்பம். மகா